वेलकम टू माय चैनल कारे किचन। இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஹோம்மேட் குலோப் ஜாமுன். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் 50 கிராம் முந்திரி பருப்பு, 1/2 கிலோ மைதா மாவு, 1 கிலோ சக்கரை, 1/2 லிட்டர் பால். நம்ம எப்பவும் கடையில் பாக்கெட் வாங்கி செய்வோம் இல்லையா, இது அப்படி இல்லாம நம்ம வீட்லயே செய்ய போறோம். எந்த இன்ஸ்டன்ட் பொருளும் சேர்க்காம நம்ம அரைச்சு செய்யறதுனால டேஸ்டா இருக்கும். இது ரொம்ப சாஃப்டாவும் கிடைக்கும். இதுல வேற எந்த நம்ம பொருட்களும் ஆட் பண்ண போறது, இந்த நாலே பொருளை வச்சுதான் நம்ம இன்னைக்கு குலோப் ஜாமுன் செய்ய போறோம். முதல்ல நம்ம இந்த முந்திரி பருப்பை ஒரு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கணும். இதை அரைச்சுக்கலாம். நம்ம முந்திரி பருப்பை அரைச்சாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இதை பால் காய்ச்சிட்டு பால்ல நம்ம சேர்க்கணும். அது வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு நம்ம பாலை இப்ப அதில் ஊத்தி கொதிக்க வச்சுக்கணும். 1/2 லிட்டர் பால் இது. நான் பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். பசும்பால்னா தண்ணியா இருக்கும். தண்ணி இல்லாம அந்த ஆரஞ்சு கலர் பாக்கெட் வரும் இல்லையா, அந்த மாதிரி பாக்கெட் பார்த்துக்கோ. பால் திக்கா இருந்தா தான் டேஸ்டா இருக்கும். இப்ப பால் நம்ம பால் கொதிச்சிருச்சு. அதே மாதிரி பால் கொதிக்கிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்கனாக்கா அந்த பால்ல வந்து ஆட படிஞ்சிருச்சுனாக்கா அது வெடிக்க ஆரம்பிக்கும் குலோப் ஜாமுன். அப்ப நீங்க அது ஆட படியாம கிண்டிட்டே இருங்க. பால் இப்ப கொதிச்சிருச்சு. இப்ப அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பருப்பை நம்ம அதுல சேர்க்கணும். சேர்த்து கிண்டிட்டே இருங்க, இல்லைன்னா அது அடி பிடிச்சிடும். நம்ம இந்த அரைச்ச முந்திரி பருப்பு சேர்த்த பிறகு ஒரே ஒரு கொதி வந்தா போதும். கொதிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உடனே நம்ம அந்த மைதா மாவை கொட்டி இதுல கிளறிடணும். பால் இப்ப கொதிக்குது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு மைதா மாவை கொட்டி உங்களுக்கு கிளறி காமிக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா கொட்டி கிளறுங்க, இல்லைனா கட்டி கட்டி ஆயிடும். கட்டி தட்டாம கொஞ்சம் கிளறிக்கோங்க. இப்படி இருக்கும். இந்த இந்த பதத்துல இருக்கணும், சாஃப்டா இருக்கு. இப்ப இது இதுல கொஞ்சம் ஆற வச்சு நம்ம இத பிசைஞ்சுக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். அதுல நம்ம 1 கிலோ சர்க்கரை அதுல கொட்டி பாகு பதத்துக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கரையிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கும். இந்த மாவு பிசைக்கிறதுக்கு லைட்டா நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சுக்கலாம். அப்பதான் வாசமா இருக்கும், கையில ஒட்டாம வரும். மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு சாஃப்டா, கொஞ்சம் ரொம்ப அழுத்தி பிசைய கூடாது, கொஞ்சம் சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி பிசைஞ்சாக்கா இப்படி பிசைஞ்சிட்டு இப்படி உருட்டினீங்கன்னா சாஃப்டா வந்துடும். பிசைஞ்சிட்டு இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க. மாவை இப்படி பிச்சுட்டு கையில வச்சு கொஞ்சம் லைட்டா அழுத்தி ஸ்மூத்தா செஞ்சாக்கா நம்மளுடைய குலோப் ஜாமுன் பால் ரெடி ஆயிடும். இது மாதிரி விரிசல் இல்லாம ரவுண்டா ஊத்திக்கோங்க. நம்ம பாகு கொதிச்சிருச்சு. இது கம்பி பதமும் இல்லாத அதுக்கு முன்னாடி ஸ்டேஜஸ் ஒரு சிறு கம்பி பதம் மாதிரி, கம்பி பதமே இல்லாம இருக்கணும். அப்ப இதை நம்ம இறக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஏலக்காய் நசுக்கி வச்சிருக்கேன், அதை அதெல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு கலர் பவுடர், கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு கலர் பவுடர், ஃபுட் கலர் ஆரஞ்சு ரெண்டு சேர்த்திருக்கேன். இந்த கலக்கி ஊட்டி இப்ப நம்ம இதை இறக்கிடலாம். இதை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். இப்ப நான் 1/2 கிலோ மாவுக்கு ஊட்டி வச்சிருக்கேன். மாவு இப்ப இவ்வளவு வந்திருக்கு குலோப் ஜாமுன். இந்த இந்த ஷேப் கொஞ்சம் ஊட்டி இருக்கேன், ஒரு ரெண்டு ஷேப் கொஞ்சம் ஊட்டி இருக்கேன். இவ்வளவு வந்திருக்கு. இப்ப இதை நம்ம எண்ணெயில பொறிச்சு ஜீரால போட்டுடலாம். அடுப்புல கடாய் வச்சு பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் நம்ம ஊத்திப்போம். எண்ணெய் ஊத்தியாச்சு. சூடு போன சூடாகி ரொம்ப கொதிக்க கூடாது. எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப கொஞ்சம் மிதமான தீயில வச்சுட்டு நம்ம குலோப் ஜாமுன பொறிச்சு எடுக்கலாம். நம்ம குலோப் ஜாமுன் போட்டாச்சு. லைட்டா போட்டுட்டு உடனே கிண்டே ஒரு நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் லைட்டா கிண்டி விட்டுருங்கனாக்கா அடியில ஒரே பக்கமா சவக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் லைட்டா அப்பப்ப கிண்டி விட்டுட்டே இருங்க, அப்பதான் எல்லா பக்கமும் செவந்து வரும். கோல்டன் கலர்ல குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப எடுத்து ஜீரால போட்டுடலாம். குலோப் ஜாமுன் இப்ப ஊறிடுச்சு. இது ஊறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். நம்ம இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன்னா உடனே ஊறி ஒரு 1/2 hour எடுத்துக்கோ. இந்த குலோப் ஜாமுன் ஊறதுக்கு டேஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்கும். இதுல எந்த ஒரு நம்ம சோடா மாவு எதுவும் வயிற்றுக்கு கெடுதலோட எதுவும் சோடா மாவு ஆட் பண்ணல. இது டேஸ்டா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க.
இப்போ நான் இத கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க